நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவினை காவும் பலர் நாட்டில் நடமாட்டம். காப்பொது சாதாரணதர பரீட்சை திகதிகள் ஆய்வு செய்த பின்பே முடிவு. மாவீரர் நினைவேந்தலை நடத்த முடியாது, அரசு திட்டவட்டம். ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். கொரோனாவை காவும் பலர் நாட்டில் நடமாட்டம், பேராபத்து என மருத்துவ சங்கம் எச்சரிக்கை. இலங்கையில் கொரோனா வைரஸ் உடம்பில் உள்ளவர்கள் இன்றும் வெளியில் சுற்றித் திரிகின்றனர். அவர்களை இனங்காண PCR பரிசோதனைகளை மூலை முடுக்கெல்லாம் விஸ்தரிக்க வேண்டும், இல்லையே தற்போது நிலவும் பேராபத்து தொடரும் என்று வலியுறுத்தியுள்ளனர் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் ஹரித அழுத்கமே. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் குறைந்தளவில் இனம் காணப்படும் மாவட்டங்கள் தொடர்பில் குறைந்த அவதானம் செலுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் அங்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது நாளாந்தம் 500 புதிய தொற்றாளர்கள் பதிவாவதுடன் 3 அல்லது 5 சாவுகள் பதிவாகின்றன. மேல் மாகாணத்தின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. அதிலும் கொழும்பு மாவட்டத்தின் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. நாட்டில் கொரோனா வைரஸ் உடம்பில் உள்ளவர்கள் இன்றும் வெளியில் சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் அனைவரும் இனம் காணப்பட வேண்டும், இல்லையே நாட்டில் பேராபத்து தொடரும் என அவர் கூறினார். ஜனவரி மாதம் நடத்தப்பட இருந்த காப்போதா சாதாரணதர பரீட்சையின் நேர அட்டவணை தொடர்பாக மறு ஆய்வு செய்யப்படும் என்று நேற்று காலை கல்வி அமைச்சு அறிவித்து உள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு இது தொடர்பில் மறு ஆய்வு நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2020 காப்போதா சாதாரணதர பரீட்சை டிசம்பர் மாதம் நடத்தவிருந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையால் எதிர்வரும் ஜனவரி மாதம் 18 ஒத்திவைக்கப்பட்டது. 18 28 வரை பரீட்சைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் மறு ஆய்வு செய்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்தது. தரம் 11 மாணவர்களின் பாடத்திட்டங்கள் இன்னும் நிறைவு செய்யப்படாதுள்ள நிலையினால் அடுத்த 2 வாரங்களுக்குள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கருத்துக்களை அறிந்து நேர அட்டவணை இறுதி செய்யப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்து உள்ளது. நினைவேந்தலை நடத்த ஒருபோதும் அனுமதிய மாட்டோம், அரசு திட்டவட்டம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தான் மாவீரர் நாள் வாரத்தை பிரகடனப்படுத்தினார். இந்த வாரம் பயங்கரவாதிகளை நினைவு கூறும் வாரம். அவர்களை நினைவு கூற கடந்த நல்லாட்சி அரசு நாட்டின் சட்டத்தை மீறி அனுமதி வழங்கியது என்பதற்காக எமது இந்த ஆட்சியில் பயங்கரவாதிகளை நினைவு கூற ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம். இவ்வாறு ராஜபக்ஷ அரசின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பயங்கரவாதிகளை நினைவு கூற அனுமதி கூறி தமிழ் கட்சிகள் எம்முடன் பேச்சு நடத்த முடியாது, அதற்கு அரசு தயார் நிலையிலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மாவீரர் தின நிகழ்வுகளை தடையின்றி நடத்துவதற்கு தேவைப்பட்டால் ராஜபக்ஷ அரசுடன் பேசுவோம் என்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல மேற்கூறியவாறு கூறினார். நேர்களே, நீங்கள் இணைந்திருந்தது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவையுடன். மேலும் பல உண்மையான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.